நேயர்களே, தீபாவளிக்கு மெர்சல் திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் நடிகர் விஜய் சந்திப்பு நடத்தினார். இது குறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் தர கேட்கலாம். சொல்லுங்க ராமச்சந்திரன், இந்த சந்திப்பு எதன் குறித்து இந்த சந்திப்பு நடைபெற்றது, அதை பற்றின கூடுதல் விவரங்களை சொல்லுங்க ராமச்சந்திரன். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் பிரபல தமிழ் நடிகர் விஜய் அவர்கள் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். சில நிமிடங்களுக்கு முன்பாகத்தான் சென்னை கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இல்லத்துக்கு வருகை தந்துள்ளார். அவருடன் தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜும் உடன் சென்றுள்ளார். இதில் இரண்டு காரணங்கள் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முதல் காரணம், கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தமிழகத்தில் உள்ள கேளிக்கை வரி, உள்ளாட்சி அமைப்புகள் வசதி வசூலிக்கக்கூடிய கேளிக்கை வரி 10% 8% தமிழக அரசு குறைத்துள்ளது. அது தொடர்பாக நன்றியினை தெரிவிக்க வருவதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே அவரது பெரிய பொருட்செலவில் உருவாகியுள்ள மெர்சல் திரைப்படமானது தீபாவளிக்கு திரையிடப்பட உள்ளது. அதில் சில சட்ட சிக்கல்கள் உள்ளதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே தணிக்கை குழு அந்த திரைப்படத்திற்கான அனுமதியை இதுவரை வழங்கவில்லை. இது தொடர்பாகவும் தமிழக முதலமைச்சர் சந்தித்து அவர் கோரிக்கை வைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராமச்சந்திரன், இந்த திரைப்படம் திட்டமிட்டபடி வெளியாகும் என்று நடிகர் சங்க பொதுச் செயலாளரும் தயாரிப்பாளர் சங்க தலைவருமான விஷால் தெரிவித்திருந்தார். தீபாவளிக்கு இந்த திரைப்படம் நிச்சயமாக வெளியாகுமா, அந்த அதை பற்றிய கூடுதல் தகவல்களை சொல்லுங்க ராமச்சந்திரன். வரும் 18ஆம் தேதி தமிழகம் முழுவதும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. அதை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் திரைப்படங்கள் வெளிவருவது இயல்பு. அந்த வகையில் மிகப்பெரிய பொருள் செலவில் பிரபல நடிகர் விஜய் நடித்து கிட்டத்தட்ட தேனாண்டல் பிலிம்ஸ் ராமநாராயணன் தயாரிப்பில் இந்த திரைப்படமானது உருவாகியுள்ளது. அந்த திரைப்படம் வருவதற்கு ஏற்கனவே அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அது தொடர்பாக சென்னையில் இருக்கக்கூடிய சில திரையரங்குகளும் முன்பதிவும் ஏற்கனவே தொடங்கியுள்ளது. ஏற்கனவே தென்னிந்திய நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் இந்த படத்தை திரையிடுவோம், வரும் திங்கள் 18ஆம் தேதி தீபாவளி பண்டிகை அன்று மெர்சல் திரைப்படம் தமிழகம் முழுவதும் அல்லாமல் பிற இடங்களிலும் வெளியாகும் என்றும் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் சில சட்ட சிக்கல்கள் அந்த படத்துக்கு எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த பட தலைப்புக்கு எதிராகவும் ஒரு வழக்கு ஒன்று பதிவாகியிருந்தது. மெர்சல் என்ற தலைப்பை இந்த திரைப்படத்தில் பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு இயக்குனர் ஒருவர் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். அதன் பிறகு அதிலிருந்து வெளியாகி தற்பொழுது அந்த தலைப்பை பயன்படுத்தலாம் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது. இந்த நிலையில் தணிக்கை சான்றிதழ் வழங்கவில்லை, ஆகையால் அதில் இருக்க சட்ட சிக்கல்கள் நிவர்த்தி செய்யப்பட்டு நிச்சயமாக ஏற்கனவே திட்டமிட்டபடி தீபாவளி பண்டிகைக்கு மெர்சல் திரைப்படம் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன்.